வணக்கம், நான் உங்கள் சுகந்தி பேசுகிறேன். இன்றைக்கி அருகம்புல் வச்சு ஒரு வித்தியாசமான அழகான மாலை தாங்க செய்ய போகிறோம். இதுக்கு வந்து நான் அந்த அட்டையில் வந்து சாதாரண நீங்கள் கல்யாண பத்திரிக்கை அட்டையாக இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. அதில் நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் ஒரு ஆறும் அந்த திலக ஷேப்பில் ஒன்றும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த அருகம்புல்லை பூ கட்டுற மாதிரி கட்டிக்கோங்க. ஒரு சைடாகவே கட்டிக்கலாம், நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. இதே போல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கட்டி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் கொஞ்சம் சமமாக வச்சு கட்டிவிடுங்க. கட்டிட்டு இதை நம்ம தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இதே போல் நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு தனித்தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நான் எல்லாத்தையுமே அதே போல் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். மேலேயும் ஈவனாக கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம இதை வந்து இந்த அட்டையில் இந்த மாதிரி வந்து ஒட்ட போகிறோம். க்ளூ கன் வச்சு நான் ஒட்ட போகிறேன். உங்கள்கிட்ட க்ளூ கன் இல்லைன்னா நீங்கள் இந்தமாரி லைனாக வச்சு ஊசி நூலால் தைச்சிக்கோங்க. ரொம்ப ஈஸி தான் இது. கல்யாண பத்திரிக்கைன்னும்போது தின்னாக தான் இருக்கும். நீங்கள் அதில் வந்து ஊசியை வந்து இந்த பக்கம் இப்படி வச்சுட்டு கோத்துட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் அந்தமாரி வச்சுக்கிட்டு கோத்துக்கிட்டே வாங்க. இல்லை பெஃபி பாண்ட் இருந்தாலும் ஒட்டிக்கலாம். பாருங்கள், நான் இப்போ க்ளூ கன்னால் ஒட்ட போகிறேன். இப்போ வந்து இந்தமாரி ஒட்டிடுங்க. ஒட்டும்போதே கொஞ்சம் அழுத்தி அழகாக விரித்த மாதிரி அது அப்படி ஒட்டிடுங்க. அவ்வளோதாங்க. இதே போல் நம்ம ஆரத்தையும் ஒட்டிக்கலாம். பாருங்கள், இன்னொன்று ஒட்டி காட்டுறேன். நீங்கள் தைச்சாலும் அழகாக இருக்கும், அந்தமாரியும் தைச்சிக்கலாம். இந்த மாதிரி கட்டிட்டு தைச்சிக்கோங்க. நான் இதே போலவே ஆரத்தையும் நான் ஒட்டிட்டு காட்டுறேன். பாருங்கள், இப்போ நான் ஆரத்தையும் ஒட்டிட்டேன். இந்த பக்கம் மூணு அந்த பக்கம் மூணு வைக்க போகிறேன். திலக ஷேப் இருக்கிறதுலையும் இந்த மாதிரி நம்ம தைக்கணுனாலும் தைச்சிக்கலாம், இல்லைனாலும் ஒட்டிக்கலாம். பாருங்கள், அடுக்கடுக்காக கொஞ்சம் மேலே ஏற்றி ஏற்றி ஒட்டினீங்கன்னா அழகாக அந்த ஷேப்புக்கு கரெக்டாக வந்துடும். அருகம்புல் முடிஞ்ச வரைக்கும் நல்லா பச்சையாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா நல்லா க்ரீன் கலரில் இருக்கும். பாருங்கள், மேலெல்லாம் ஒட்டிக்கோங்க. அந்த ஷேப்புக்கு, திலக ஷேப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம அருகம்புல் ஒட்டிக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா அழுத்தி ஒட்டிக்கோங்க. இதை அப்படியே தைக்கிறதா இருந்தாலும் தைச்சிக்கலாம். கீழெல்லாம் அழகாக ஷேப்பாக கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம இது மேலே ஒரு ரோஸ் வைக்க போகிறோம். நான் பன்னீர் ரோஸ் தான் வைக்கிறேன். அதான் கொஞ்சம் அகலமாக பெருசாக இருக்கும், பட்டையாகவும் இருக்கும், ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ரோஸையும் இது போல் தைச்சிக்கலாம். பாருங்கள், அந்த திலக ஷேப் வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கனால நான் ரெண்டு பூ வச்சுருக்கேன். மற்றதுக்கெலாம் ஒரு ஒரு ரோஸ் வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க, நம்ம மாலை மேக்ஸிமம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு சாட்டன் ரிப்பன் எடுத்துக்கலாம். அதில் வந்து இந்த ஆர்டர் படி நம்ம இதை ஒட்ட போகிறோம். நான் ஒட்டிட்டு காட்டுறேன். பாருங்கள் பின்பக்கம் இந்த மாதிரி இருக்கும், முன்பக்கம் இந்த மாதிரி ஒட்டியிருக்கலாம். நம்ம லெங்க்த்துக்கு தகுந்த மாதிரி அதிகமாக வச்சுக்கலாம். இதை வந்து இந்த கிராஸாக ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு மாலை ஷேப்புக்கு வந்துடும். ஸ்ட்ரெயிட்டாக ஒட்டாதீங்க, கிராஸாக கட் பண்ணிவிட்டு கிராஸாக ஒட்டிக்கலாம். கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதே போல் அந்த பக்கமும் மூணு நம்ம ஒட்டிட்டு ரெண்டு ரிப்பனையும் ஜாயின் பண்ணி ஒட்டிக்கணும். பாருங்கள், நான் இந்த பக்கம் மூணு அந்த பக்கம் மூணு ஒட்டிட்டேன். இப்போ இதை வந்து கிராஸாக ஒட்டிட்டு அதுக்கப்புறம் இதை அதில் ஒட்டிடுங்க. அவ்வளோதாங்க, மாலை ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.